ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சின்ன சின்ன மிஷின் டூல்ஸ் பற்றினது. பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு அது ஓரியன்டாக நிறைய திங்ஸ் இருக்குது. ஒரு சிசர்னா, ஒரு நீடில்னா, ஒரு ப்ரெஷர் ஃபுட்னா என்ன அப்படிங்கிறத பற்றின பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வாங்கும்போதும் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில ஐடியாஸ் வரும். இப்போ வந்து இது வந்து 19வது கிளாஸ் நம்ம பார்க்குறோம். டெய்லரிங் இதில் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸ் இதுவுமே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம இந்த கிளாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நிறை குறைகள் எல்லாமே போடுங்க. அதே மாதிரி என்ன நான் சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் போடுங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீடில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் வந்து நீடில் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீடில் அப்படிங்கிறது ஒரு மிஷினுக்கு எப்படி நீடில் வாங்கணும் அப்படிங்கிறது. கடைக்கு போயிட்டு மிஷின் நீடில் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட அவங்க என்ன சைஸ் வேணும், என்ன மாடல், என்ன டைப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சின்ன மிஷினுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஹைட்டு வந்து லென்த்து கம்மியாக இருக்கும், ஒரு சைடு பட்டையாக இருக்கும், அந்த மாதிரி நீடில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பெரிய மிஷின், பவர் மிஷின் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி நீடில். சின்ன மிஷினுக்கு மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும், மற்றதுக்கெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சைஸ் கணக்கில் இவங்களுக்கு இருக்குது. ஒரு 11 சைஸ்லேருந்து நமக்கு நீடில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நீடில் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய கவர் பார்த்து தான் நம்ம சைஸ் வந்து வாங்க போகிறோம். அந்த கவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இருக்கும். சைஸு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டுட்டு பார் போட்டு இது போடும். அந்த ரெண்டு டிஜிட்டில் வர்றது தான் நம்ம 11, 14, 16, 13 அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அது வந்து கம்பெனியோட நேமு, நீடிலுடைய சைஸு, அதில் வந்து ஒவ்வொரு இது நாட்டுக்கு தகுந்த மாதிரியான அந்த இது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து 14, 16 இந்த சைஸ் மாதிரி தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போட்டிருக்கும். அந்த நீடிலில் பார்த்தீங்கனாலும் அதில் வந்து 100 × 14 அப்படிங்கிற மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கும். இப்போ நீடிலில் இந்த நீளமான பகுதி டோட்டலாக வந்து ஒரு நீடிலில் வந்துட்டு மேலே இருக்க பகுதியை வந்து நம்ம சாஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உயரமாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறது ஷேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீளமாக வந்து ஒரு நகை நம்ம கை உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த நீடிலில் வந்து நீளமாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் க்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு போடும்போது முன்பக்கமாக நம்ம வந்து அதை ஃபிட் பண்ணுவோம். அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் க்ரூவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம கேஸு உள்ளேருந்து நூலை எடுத்துகிட்டு வர மாதிரி சின்னதாக ஒரு பட்டையாக இருக்கும். அதை வந்து உள்ளே வந்து பாபின் பக்கமாக நீங்கள் இந்த நீடிலில் பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த ஷார்ப்பாக இருக்கிறத. அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிறது வந்து நம்ம நூல் கோர்க்கிறத வந்து ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டோட்டலாக அந்த போர்ஷனை வந்து சாஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மேலே இருக்கிற பகுதியை. அதுக்கப்புறம் லாங் க்ரூ, ஷார்ட் க்ரூ, ஐ, அந்த எஜ்ஜு வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இதை விட நீடில பற்றின டெப்த்தாக படிக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இதனுடைய விளக்கங்கள்லாம் தேவை. நார்மலாக நம்மளுடைய கிளாஸுக்கு இந்த விளக்கங்கள் நமக்கு போதும். ஒரு இதை எடுத்துட்டீங்க, ஒரு ஊசியை எடுத்துட்டிங்கன்னா உருண்டையாக இருக்கிறது எப்படி இருக்கு, மேல் பக்கம் உருண்டையாக இருக்குது, அதில் கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீளமான கோடு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன கோடு மாதிரி ஒரு பட்டையாக ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ஹோல் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைஸ் வந்து நம்ம 14 வந்து நார்மலான மெட்டீரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகும் போது 16 யூஸ் பண்ணிக்கோங்க. 18 ரொம்ப காக்கி துணி இந்த மாதிரி மொத்தமான மெட்டீரியல் தைக்கும்போது, பெட்ஷீட் இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சைஸ் பெருசாக அந்த ஹோல் வந்து பெருசு பெருசாக விழுவும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெலிசான கிளாத்தில் ஹோல் பெருசு பெருசாக விழுந்தா அதுவே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் என்னென்ன மெட்டீரியலுக்கு எது எது தேவை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஷின் நீடில் வாங்கிக்கோங்க. சைஸ் மேலே கம்பெனி நேம் இருக்கும்,
அதுக்கப்புறம் சைஸ் இருக்கும், அது எல்லாமே பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் அந்த இது வந்து எழுதியிருக்கும். நீடில் பார்த்தீங்கனாலும் சைஸ் எழுதியிருக்கும், அதில் வந்து அந்த சைஸை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சின்ன மெஷின் வச்சுருக்கவங்க பட்டையாக இருக்கும் அந்த மாதிரி, ஏன்னா அதில் அந்த பாரில் போடும்போதே உள்ள பட்டையாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதில் உருண்ட நீடில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து செட் ஆகாது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் உள்ள வச்சுட்டு நீங்கள் போடும்போது நீடில் பாரில் நீடில் ஃபிட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு நீடில் வந்து உள்ள செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாங் க்ரூவ் அப்படிங்கிறது நீளமாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் சைடு தெரியணும், அது ஃப்ரண்ட் க்ரூவ்னுமே சொல்லுவோம், அது முன்பக்கம் தெரியணும், உள்ள சின்னதாக இருக்கிறது உள்பக்கமாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு நீடில் எப்படி போடணும் அப்படிங்கிறக்கான ஒரு மெத்தட். இப்போ அது ஓகே. அடுத்தது ஒரு சிசர். சிசர் அப்படின்னா என்ன அப்படின்னா துணியை வந்து வெட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது சிசர். இந்த சிசருனுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா துணியை வந்து பர்டிகுலரான துணியை வெட்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன சிசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேப்பர் கட் பண்ணுறீங்களா, சாதாரண மெலிசான ஒரு பிளாஸ்டிக் கைப்பிடி வச்சது அந்த மாதிரி சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி துணி கட் பண்ணுறீங்களா, அதிகமாக வந்து வெறும் கட்டிங் மட்டுமே ப்ரொஃபஷனாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சைஸ் வந்து 12 இன்ச் 14 இன்ச் அந்த மாதிரி சைஸ், 14 ரொம்ப பெருசாக இருக்கும், 12 இன்ச் சைஸ் சிசர் வாங்கிக்கலாம், வெயிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ்ல எல்லாம் கட்டிங் எப்படி அப்படின்னா கட்டிங் மெஷினே இருக்கு, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, அது வந்து நமக்கு நம்மளோட இதுக்கு வந்து தேவைப்படாது. இப்போ நான் வந்து இந்த சிசர் வந்து இது ஒன்று புது சிசர், இதை நான் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்போ இது வந்து கம்பெனி நேம் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க, இது வந்து ரேமண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த சிசருடைய ஏன்னா சிசரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் ரேட் வந்து எங்கேயுமே கிடைக்காது, அவங்கவுங்க டீலரை பொறுத்த வரைக்கும் தான். நான் 400 அப்படின்னு சொல்லி இந்த சிசர் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து சிசர் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை இன்ச்சு சிசர் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இதை உள்ள எப்போவுமே போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே துணியை கேர்லெஸ்ஸாக இது பண்ணிட்டீங்கன்னா துணி கட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு பட்டுன்னு இது எடுக்கும்போது உள்ள துணி லாக்காக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஷார்ப் பார்த்தீங்கன்னா நல்லா சாய்தாக இருக்கும், துணி கட் ஆகும், டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை வந்து நீங்க எப்பவுமே மேக்ஸிமம் துணி வெட்டாத போது இப்போ ஏதோ ஒரு டேபிள் மேல வைக்கிறோம் துணி எல்லாம் இருக்கு அது மேல வைக்கிறோம்னா யூஸ் பண்ணி முடிச்சோன்னா இதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி வேற எதுவுமே டேமேஜ் ஆகாது, இதா இருக்கும். இப்போ இந்த பெரிய இதுல வந்து நம்ம 4 விரல உள்ள விட்டுக்குவோம், சின்ன ஹோல்ல 1 விரல உள்ள விட்டுக்குவோம். இப்படி வச்சுதான் நம்ம சிசர் வந்து பிடிப்போம், பிடிச்சி வெட்டுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லூஸ் டைட் பண்ணுறது இதில் இருக்குது, லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர சிசர் எல்லாம் வந்து அதிகம் வந்து நம்ம அடிக்கடி சாணம் பிடிக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு சில்வர் இதில் வந்திருக்கு. சாண இரும்பு இதில் வர்றத அடிக்கடி நம்ம சாணம் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் கீழே விழாமல் பார்த்துக்கோங்க, கீழே போட்டுட்டோம் அப்படின்னா இது லூஸ் ஆயிரும், அதனுடைய ஃபங்க்ஷன் அந்த ஃபினிஷிங் இது வந்து எட்ஜ் வரைக்கும் அப்படியே அக்யூரேட்டாக நமக்கு கட் பண்ணும். அதை விட்டுட்டோம், அதை கீழே போட்டு டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இதாயிரும். அதே மாதிரி இது ரொம்ப இப்படி இதாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக நம்ம வெட்டும் போது ஒரு சாஃப்டான ஒரு இதை கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, துருப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து லைட்டாக 2 டிராப்ஸ் வந்து எண்ணெய் விட்டு இதை பண்ணி தொடச்சி வச்சிங்கன்னா போதும், வேற பர்டிகுலராக இதுக்கான மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. சிசரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் ரொம்ப வருஷம் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எதுவுமே ஆகாது. இப்போ இந்த சிசர் தான் நான் வாங்கியிருக்கேன், அதனால் இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ப்ரெஷர் ஃபுட்ஸு. நார்மலாக நம்ம தைக்கிறது உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னா அந்த குதிரை என்ன சொல்லுவோம், நம்ம அந்த பாரில் போட்டு நம்ம தைக்கும்போது உள்ள சிங்கிள் கைடு அந்த ஜிப்பர் ஃபுட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ப்ரெஷர் ஃபுட்டு. இது வந்து நார்மலாக ஒரு மெஷினில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கைடு, இது வந்து சிங்கிள் கைடுன்னு சொல்லுவோம், இது தான் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த சிங்கிள் கைடுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு இருக்கும். ரைட் அந்த பைப்பிங் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலான ப்ரெஷர் ஃபுட்டை கழட்டிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பைப்பிங் வைக்க முடியாது. அப்போ இந்த ஒன் சைடு பைப்பிங் வரும்போது இங்கே ஓரமாக தையல் போடணும் அப்படின்னா இந்த கைடு இருந்தால் தான் நமக்கு இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேல் பக்கம் பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கைடுக்கும் இதே தான் இருக்கும், ஃபுட்டுக்கும் இதே தான் இருக்கும், நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கும் இதே தான் இருக்கும். ஏன்னா அந்த பாரில் இதுதான் செட் ஆகும். இதை உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் உள்ள இதை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து சிங்கிள் கைடுன்னு சொல்லுவோம். இது வலதுபுறம் ரெண்டு இடதுபுறம் ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கு இருக்குது. ஸ்டோன் லைன் தைக்கிறதுக்கு பைப்பிங் வர்றது இந்த மாதிரி எல்லாம் தைக்கும் போது இதில் வந்து ஜிப்பு வைக்கும் போதும் இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நாடா இது மெல்லிசான ஒரு உள்ள வந்து த்ரெட்டு வச்சு நம்ம நாட் திருப்புறோம் அப்படின்னா அதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கைடு. இது ஒன் சைடு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டோன் லைன் வரும் அதில் வந்து சென்டரில் தையல் போடலாம். அதுக்கப்புறம் இது ஜிப்பு வைக்கும் போதும் இந்த மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பட்டையாக இருந்தால் தான் நம்மளால் அந்த எஜ்ஜில் தையல் போட முடியாது. இதை வந்து ஜிப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாமே ஒரே மாதிரியான பொசிஷன் தான் இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதை நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபுட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயரமான பகுதியில் ஓரமாக தையல் போடுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒரு பீடிங் இருக்கிற துணியில் தையல் போடணும் அப்படின்னா இது வந்து மேலே வந்துடும். ஒரு பைப்பிங் இருக்கிற துணியில் தையல் போடணும், ஒரு ஸ்டோன் லைனில் இருக்கிறத தையல் போடணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தரும். இது ஜிப்பு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே வலது இடது ரெண்டுமே இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு இடத்துல தைக்கும் போது நமக்கே தோணும், ஐயோ இதுக்கு இந்த மாதிரி ஜிப்பில் இருந்தால் இந்த மாதிரி ஃபுட்டு இருந்தால் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு உயரமாகவும் ஒன் சைடு உயரம் கம்மியாகவும் இருக்கிற இடத்துல இதை வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி தரும். ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கிறனால ஒன்று ஒரு மேடான பகுதி ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது கரெக்டான பொசிஷனில் உங்களால் தைக்க முடியும். ஒரு ஸ்டோன் இருந்தாலும் சரி, ஒரு ஜிப் இருந்தாலும் சரி, ஒரு பைப்பிங் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வர இடத்துல எல்லாம் இது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டுமே இருக்குது. இந்த ஃபுட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ப்ரெஷர் ஃபுட்ஸ் வந்து அதில் இருக்கும். இப்போ எங்கிட்ட உள்ளதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் வர்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சாரிக்கு ஜிக்ஸாக் போடுறதுக்கு ஒரு ஓரம் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஜிக்ஸாக் போடுறதுக்கு அந்த ஃபுட் ஒன்றுக்கு இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி நிறையா இதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். எது எது எதுக்கு தகுந்த மாதிரி வேணுமோ, நீங்கள் என்ன பர்பஸ்க்கு அதிகமாக நம்ம வந்து பைப்பிங் தான் வாங்குவோம். பைப்பிங் ஃபுட் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னாவே ஜிப்பு வைக்கிறது முதல் கொண்டு அதுலேயே நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம நார்மல் ஃபுட்லேயே நம்ம ஜிப்பு வச்சுக்கிறோம், தைச்சு இது அதுலேயே யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஒரு சில எனக்கு தெரிஞ்ச திங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அதனுடைய டீட்டெயில்ஸ் பேசிக்காக கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கற்றுக்கிற விஷயத்துக்கு அது ஒரு மதிப்பாக இருக்கும். அதனால் டேப்பெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மற்ற டூல்ஸ் எல்லாமே எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் என்னுடைய கிளாஸினை பற்றின ஒப்பீனியன்ஸ் நீங்கள் எனக்கு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.